உலகில் இதுவரையில் நிகழும் சனத்தொகை அதிகரிப்பும் கைத்தொழில் வளர்ச்சியும் விஞ்ஞான விருத்தியும் அதன் பிரதிபலனாக பாரிய அபிவிருத்தி முயற்சிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவை முறையான திட்டமிடல்கள் இன்றி முறையற்ற முறையில் நடைபெறுவதனால் உலகின் அனைத்து நாடுகளும் பிரச்சனைகள் பலவற்றுக்கு முகம் கொடுக்க நேர்ந்துள்ளது. வளிமண்டலம் மாசடைவது காரணமாக காலநிலை மாற்றத்துக்குள்ளாகி மழைவீழ்ச்சியில் மாற்றம் ஏற்பட்டு உணவு பற்றாக்குறை, அரிய மிருகங்கள் மற்றும் தாவரங்கள் அழிக்கப்படுதல் ஆகியன பிரதான பிரச்சனைகளாகும். மலை உச்சிகள், காடுகள் அழிக்கப்பட்டு நகரங்கள், கிராமங்கள் அமைக்கப்படுவதால் மண் அரிப்பு ஏற்படுதல், மண்படை கழுவிச் செல்லப்படல், வெள்ளப்பெருக்கு ஏற்படல் ஆகியன நிரந்தரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. உலகின் ஏனைய நாடுகள் போலவே இவ்வாறான சூழல் பாதிப்புகளினால் தாக்கமுறும் நாடொன்றில் அதிக சனத்தொகை அதிகரிப்பும் தொழில்நுட்ப அபிவிருத்தி காரணமாக உருவாகும் உடனடி அபிவிருத்தி செயற்பாடுகளுடன் இந்த நிலைமை உருவாகியுள்ளது. நகரமயமாக்கல், பெருந்தெருக்கள் அமைத்தல், விவசாய நிலங்கள் விசாலமாக உருவாகுதல், குடியிருப்புகள் உருவாக்குதல் ஆகிய காரணிகளால் மனிதர்கள் வாழ்க்கை முறை மிகவும் சிக்கல் நிலையை அடைந்துள்ளது. எந்த ஒரு விஞ்ஞான அடிப்படையும் இன்றி சூழலை அழிப்பதன் மூலம் வனங்கள் உட்பட அனைத்து இயற்கை வளங்களையும் அழித்து அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் காரணமாக இதுபோன்ற அனர்த்தங்கள் எமக்குறித்தாகும். மனிதனின் எல்லையற்ற தேவைகள் காரணமாக மலைப்பகுதிகள் அழிக்கப்பட்டு பயிர் செய்கைகள் ஆரம்பிக்கப்படுவதும், குடியிருப்புகள் ஆரம்பிக்கப்படுவதும், மண்ணரிப்பு ஏற்படுவதும், வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதும் எமக்கே உரித்தாகும். எமது நாட்டில் இடம்பெறும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் காரணமாக உருவாகின்ற மனத்தேவைகளை பூர்த்தி செய்ய ஆறுகள், குளங்கள் உட்பட அனைத்து நீர்நிலைகளிலும் மணல் அகழப்படுவது அதிகளவில் இடம்பெறுகின்றது. இதன் காரணமாக குளக்கட்டுகள் அரிக்கப்படும், நீர்நிலைகள் ஆழமாகி மாசடையும், அதனூடாக நீர்வாழ் உயிரினங்கள் அழிவடைகின்றன. பொதுவாக சுற்றுப்புறச் சூழல் சமநிலை அழிக்கப்படுகின்றது. முறையற்ற வகையிலும் ஒழுங்கின்றியும் நடைமுறைப்படுத்தும் நிலப்பயன்பாட்டு நடவடிக்கைகள் காரணமாக ஏற்பட்டுள்ளது மிக பாரிய சூழல் அழிப்பாகும். யானைகளின் வாழ்விடங்கள் இன்று மனிதர்களின் வாழ்விடங்களாக மாறியுள்ளன. அவை சஞ்சரிக்கும் பாதைகள் பயிர் நிலங்களாக சாபிக்கப்பட்டுள்ளன. அவற்றின் உணவு மற்றும் நீர் பெற்றுக்கொள்ளும் இடங்கள் அபிவிருத்தி திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதன் காரணமாக நிகழ்காலத்தில் மிக பாரதூரமான சிக்கல் ஒன்றாக யானைகள் மனிதர்களுக்கிடையிலான தாக்குதல் உருவெடுத்துள்ளது. மனிதர்களால் தடமின்றி செய்யப்படும் சூழல் அழிப்பு தாக்கத்தினை இன்று அனைவரும் அனுபவிக்கிறார்கள். இதனூடாக சுற்றுப்புற சமூகம் மற்றும் பொருளாதார சிக்கல்கள் பல உருவாகியுள்ளன. மனித வர்க்கம் மட்டுமின்றி மிருகங்களும் இன்று இந்த நிலையின் பங்குதாரர்களாகின்றன. கடந்த காலங்களில் எமது தீவு மிகவும் எழில் மிகுந்த இடங்களால் நிறைந்து பாயும் நதிகள், கொட்டிச் சிதறும் நீர்வீழ்ச்சிகளால் அலங்கரிக்கப்பட்டு அனைத்து வளமும் நிறைந்த நாடாக காணப்பட்டது. 1956 இலங்கை வனாந்தரம் 144 காணப்பட்ட போதும், 2015 போது அது 129.7 குறைவடைந்துள்ளது. வனங்களால் சூழப்பட்ட வன போசணிமிக்க பிரதேசங்கள் வருடம் முழுவதும் போஷிக்கப்பட்டு வந்தன. அதனால் நீர்த்தேக்கங்கள், குளங்கள் நிறைந்து காணப்பட்டதோடு பயிற்சிகை நிலங்கள், வயல்கள் செழிப்புடன் காணப்பட்டன. வன ஜீவராசிகள் சுதந்திரமாக உணவு உண்டு தமது சந்ததியை நடாத்தி சென்றது. வனாந்தரங்களுக்கு அண்மித்து வாழ்ந்த எம் மூதாதையர்கள் தேன், மூலிகை பொருட்களை வனத்துக்கு சேதம் ஏற்படாத வகையில் பெற்றுக்கொண்டார்கள். இந்த இயற்கை வளங்கள் பாதுகாத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்குள் காணப்பட்டமையினாலாகும். Thank you.
கடந்த காலத்தில் காணப்பட்ட குளங்களும் தூரிகளும் கிராமிய பன்சல்களும் கொண்ட குறிக்கோளுக்குள் பூமி அபிவிருத்தி கோலத்தில் ஏதும் விஞ்ஞான ரீதியான நிலப்பாவனை கோலம் ஒன்று காணப்பட்டமை மிகவும் தெளிவாகின்றது. வன ஜீவராசிகளுக்காக சரணாலயங்களும் மனித குடியிருப்புகளுக்காக பிரிக்கப்பட்ட சமவெளி பிரதேசங்களும் நீர்நிலைகளில் குளங்களுக்கு அண்மையில் வயல்கள் மற்றும் வேறு பயிர் நிலங்களும் தெளிவாக வேறாக்கப்பட்டு அந்தந்த விடயங்கள் இடம்பெறுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டன. முன்னைய அரசர் காலத்தில் மிகுந்தலை வனாந்தரத்திலும் ஓய்வு பொழுதை கழித்து கண்டி அரச வாசத்தலம் என்றழைக்கப்பட்ட உடவத்த காட்டிலும் தொடுவத்த ரிட்டிகல மூலிகை பூங்காவும் இவ்வாறு அமைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட வழிசமைக்கப்பட்டது. பராக்கிரமபாகு மகாசேனன் போன்ற அரசர்கள் மழை நீரை உச்ச அளவில் பயன்படுத்தி வனங்களினால் போஷிக்கப்பட்ட நீர்நிலைகளை எல்லங்கக்குள கால்வாய் திட்டத்தை அமைத்து நடாத்தி சென்றார்கள். உரிய கால வேளைக்கு மழை நாட்டில் பயிர் விளைச்சலினால் தன்னிறைவும் வெள்ளப்பெருக்கு மண் செறிவு சூழல் தாக்கங்கள் ஆகியன மிக குறைவாகவும் காணப்பட்டன. இன்று அநேக உலக நாடுகள் முகம் கொடுத்துள்ள சூழல் பிரச்சனைகளுக்கு காரணமாய் அமைவது முறையற்ற நில பயன்பாட்டு முறையாகும். அபிவிருத்தி அடைந்த நாடுகள் போலவே அபிவிருத்தி அடைந்து வரும் நூற்றுக்கும் அதிகமான நாடுகளும் இந்த புதிய நடைமுறை திட்டத்தை கடைபிடிக்க இப்போது தயார் நிலையில் உள்ளது. அமெரிக்கா, ஜப்பான், சீனா, இந்தியா மற்றும் ருவாண்டா ஆகிய நாடுகள் தரைத்தோட்ட பிரதேசங்களாக கருதப்படுகின்றன. தரைத்தோட்ட பிரதேசம் ஒன்று சூழல் தொகுதிகள் பலவற்றை உள்ளடக்கியுள்ளது. அவையாவன வனாந்தரம், ஆறுகள், குளங்கள், பொய்கைகள், ஆற்று நிலங்கள், சதுப்பு நிலங்கள், கரையோரங்கள் மற்றும் சமுத்திரங்கள் ஆகியன இவற்றுள் அடங்குகின்றன. தரைத்தோட்ட பிரதேசத்திற்கு நீர்வள பிரதேசம், மலை உச்சியினால் தெரிவு செய்யப்பட்ட எல்லையில் உள்ள சூழப்பட்ட பிரதேசங்கள், குளங்கள், அருவிகளால் சூழப்பட்ட பிரதேசங்கள் ஆகியவற்றில் ஒன்றை தெரிவு செய்ய முடியும். பாதுகாப்பான வனாந்தரம், மனித குடியிருப்புகள், நகர்ப்புறங்கள், விவசாய நிலங்கள், போக்குவரத்து பெருந்தெருக்கள், நீர்ப்பாசன திட்டங்கள், தொல் பொருளியல் பிரதேசங்கள் இவற்றுள் அடங்குகின்றன. தரைத்தோற்ற திட்டமிடல் முறையின் முழுமையான நோக்கமாய் அமைவது அதற்குள் அடங்கும் முழு பிரதேசத்தையும் புனர் நிர்மாணம் செய்து விஞ்ஞான அடிப்படையின் கீழ் முகாமித்துவம் செய்வதாகும். நீர்வள பிரதேசத்தின் பாதுகாப்பு, அரிய உயிரினங்களின் பாதுகாப்பு, காபன் அகத்துறிஞ்சுவதை அதிகரித்தல், சுற்றுப்புற பிரதேசங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது மற்றும் கிராம அபிவிருத்தி, பொருளாதார அபிவிருத்தி. அபிவிருத்தி நடவடிக்கைகளில் இதுவரை கடைபிடித்த முறையானது குறிக்கப்பட்ட நிறுவனங்களால் திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு மற்ற நிறுவனங்களுடன் எந்த தொடர்புமின்றி தனித்தனியாக நடைமுறைப்படுத்துவதாகும். அதன் பெரிபேராக அமைவது மூலதனம் வீணடிக்கப்படுவதும் பாரிய அளவில் சூழல் பாதிப்புமாகும். திட்டமிடல் செயற்பாடு பல படிமுறைகளை கொண்டது. பங்குதாரர்களை அறிந்து கொள்வதும், குழுவை அமைப்பதும், திட்டமிடல் குழு ஊடாக தகவல் சேகரிப்பது மற்றும் பிரச்சனைகளை இனங்காணுவதும், இனங்காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு புதிய அபிவிருத்தி புதிய திட்டமிடலை முன்வைத்தல், முன்வைக்கப்பட்ட புதிய தரைத்தோற்ற திட்டமிடலை கோவைப்படுத்தி உரிய நிறுவனங்களிலும் மக்களிடமும் ஆலோசனை பெறுதல், புதிய தரைத்தோற்ற திட்டமிடல் தொடர்பாக அனுமதி பெற்றுக் கொள்ளலும் நடைமுறைப்படுத்தலும், திட்டமிடலில் பின்வரும் அனைத்து தரப்பினரிடமும் செயல்திறன் மிக்க பங்களிப்பை பெற்றுக்கொள்ளல், வன பாதுகாப்பு திணைக்களம், வனராசிகள் பாதுகாப்பு திணைக்களம், தேசிய பௌதீக திட்டமிடல் திணைக்களம், நீர்வளங்கள் திணைக்களம், விவசாய திணைக்களம், மத்திய சுற்றாடல் அதிகார சபை, மகாவலி அதிகார சபை, கடற்கரை பாதுகாப்பு திணைக்களம், தொல்பொருளியல் திணைக்களம், நகர அபிவிருத்தி அதிகார சபை, மாவட்ட மற்றும் பிரதேச சேரங்கள் ஆகும். குழுக்கள் மூலம் இம்முறை நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. தேசிய திட்டமிடல் குழு, சமூக இடங்கள் விசேட நிபுணர்கள் குழு, வலய மற்றும் பிரதேச திட்டமிடல் குழு, நிபுணர்கள் குழு ஆகியன. இந்த குழுக்களுக்கு முகவர்களாக
கிராம அமைப்புகள், சுயேட்சை அமைப்புகள், வேறு செயற்பாட்டு அமைப்புகள் செயற்பட்டு கருத்துக்கள் யோசனைகளை பெற்றுக் கொள்கின்றன. இந்த திட்டமிடல் ஒன்றிணைந்த பிரவேசம் ஒன்றாகும். அனைத்து தரைத்தோற்ற பிரதேசங்களிலும் உயிர் பன்முகத்தன்மையை அதிகரிப்பதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. சுற்றாடலில் செழிப்பான பிரதேசத்தை நிர்மாணித்து அனைத்து பாதுகாக்கப்பட வேண்டிய பிரதேசங்களையும் பாதுகாக்கின்றன. இந்த திட்டமிடல் கிராமிய பொருளாதார அபிவிருத்தியில் உள்ளடங்கும் நீண்டகால நிகழ்ச்சி திட்டமாகும். சூழல் தொகுதியை பாதுகாக்கும் மற்றும் முகாமைத்துவம் செய்யும் செயற்திட்டத்தின் கீழ் முதல் திட்டத்திற்காக நீர் நிறைந்த பிரதேசம் போலவே உயிரியல் விஞ்ஞான பொருளாதார ரீதியாக கட்டமைக்கப்பட்ட ஹுருளு, கௌருள, கந்தலாய் ஆகிய தரைத்தோற்ற பிரதேசங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த பிரதேசம் மகாவலி கங்கையின் கீழ் நீர்வள பிரதேசத்திற்கு உரியது. அதேபோல் இதனூடாக அனுராதபுரம், புலனறுவை, திருகோணமலை மாவட்டத்தில் மணல் பிரதேசம் ஒன்றும் தென்படுகின்றது. இரண்டாவது தரைத்தோற்ற பிரதேசத்திற்கு சிங்கராஜவனம் மற்றும் சுற்றுப்புறங்களில் உள்ள அதிக வன பிரதேசங்கள் உள்ளடங்குகின்றன. ஹுருளு, கௌருள, கந்தலாய் ஆகிய தரைத்தோற்ற பிரதேசங்களில் பங்குதாரர்கள் கலந்து கொண்ட வேலை திட்டம், கலந்துரையாடல், வீட்டுத்துறை பொருளாதார கணக்கெடுப்பு ஆகியவற்றை நிறைவு செய்து இவற்றின் ஊடாக சுற்றுப்புற கிராமங்களில் கிராமிய சமூக பொருளாதார பிரச்சனைகள், பாதுகாக்கப்பட்ட பிரதேசம் முகம் கொடுத்துள்ள பிரச்சனைகள், நில ஒதுக்கீட்டு பிரச்சனைகள் மற்றும் வேறு சூழல் பிரச்சனைகள் தொடர்பான தகவல்கள் பலவற்றை சேகரித்துள்ளனர். இந்த திட்டத்தில் தாக்கம் செலுத்திய வன பிரதேசங்களை புனர் நிர்மாணிப்பது, பாதுகாக்கப்பட்ட பிரதேசங்கள், நீர்வள பிரதேசங்கள், வன ஜீவராசிகள் பூங்காக்கள், பொய்கைகள் மற்றும் நீர்த்தேக்கங்களை அபிவிருத்தி செய்தல், ஆக்கிரமிப்பு செய்துள்ள தாவரங்களை அகற்றுதல், ஆற்றங்கரை பாதுகாப்பு மற்றும் வனங்களை உருவாக்குதல் ஆகியன இதில் உள்ளடங்குகின்றன. யானைகள், மனிதர்கள் தாக்குதல்களை குறைத்துக் கொள்ள நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதுவரை சூழல் சுற்றுலாத்துறையை விருத்தி செய்து, வீட்டுத் தோட்ட அபிவிருத்தி, தனியார் நிலங்களில் விவசாய பயிற்சியை அபிவிருத்தி ஆகியன உள்ளடங்கும். சுற்றுப்புற கிராமங்களில் வாழும் மக்களுக்கான மாற்று ஜீவனோபாய முறைகளை அறிமுகப்படுத்தி அவர்களின் பொருளாதார மட்டத்தை அதிகரித்து கிராமிய அபிவிருத்தி தொடர்பாக விசேட செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்படும். இந்த தரைத்தோற்ற வலயம் பசுமை நிறைந்த, வளங்கள் நிறைந்த நிலமாக மாற்றியமைத்து மக்களின் வாழ்க்கை குறத்தை மாற்றியமைக்கும் விசேட செயற்பாடொன்றாகும். இந்த புதிய பாதையூடாக பயணிக்கும் போது புதிய கிராமம் ஒன்று, புதிய நாடு ஒன்றை உருவாக்க கைகோர்ப்போம். அதனூடாக சூழல் தோழமையுடைய இலங்கையை நாம் உருவாக்குவோம்.